Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு Amazon ஹால் வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். Amazonல இருந்து சில குர்த்தி செட்ஸ் வந்து ஆல்ரெடி வாங்குனது இருக்கு. அதோட ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ அண்ட் இப்போ வந்து ரீசன்ட்டா சில குர்த்திஸ் வாங்கிருக்கேன். குர்தா செட்ஸ் வாங்கிருக்கேன். சோ அதெல்லாம் இந்த வீடியோல இருந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ உங்களுக்கு நீங்க குர்தா செட்ஸ் வாங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ தெரிஞ்சா நீங்க வாங்குறதுக்கும் ஈஸியா இருக்கும். நியூவா சில குர்த்திஸ் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இல்ல ஆலியா கட் மாடல்ல இருக்க சில குர்தா செட்ஸ் வந்து அஃபோர்டபிள் பிரைஸ்ல எல்லாமே 500 சம்திங் 600 சம்திங்ல தான் எடுத்துர்க்கேன். சோ ரொம்பவே அஃபோர்டபிள் பிரைஸ்ல இந்த சம்மருக்கு யூஸ் பண்ற மாதிரி பியூர் காட்டன் செட்டாவும் இருக்கு. கம்ஃபர்டபிள் மெட்டீரியலா இருக்கக்கூடிய ரயன் மெட்டீரியலும் இருக்கு. சோ ஒரு அஃபோர்டபிள் அண்ட் டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர் குர்தா செட்ஸ் மாதிரி இன்னைக்கு இந்த ஹாலில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கறத கன்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ் வந்து நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தா செட்டு எல்லோ ப்ரௌன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் இருக்கும். உண்மையாகவே வந்து நான் கேட்லாக் பார்க்கும்போது இதோட மெட்டீரியல் குவாலிட்டி இந்த மாதிரி இருக்கும்னு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சும்மா ரேண்டமாக தான் ஆர்டர் பண்ணேன். அந்த பேண்ட்டில் வந்துட்டு அந்த பஞ்சாபி ஸ்டைல் மாதிரி இருந்தது பேண்ட் அந்த பாட்டமில். ஸோ அதுக்கு ஆசைப்பட்டு தான் சும்மா ஆர்டர் பண்ணி பார்த்தேன். பட் கேட்லாக்லையோடவே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. கேட்லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் மெட்டீரியல் ஃபீல் பண்ண முடியல. ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு இது செம்ம கம்ஃபர்டபுளான மெட்டீரியலாக இருக்குது. இது வந்து ஒரு மிக்சடு காட்டன் அண்ட் ரயன் மெட்டீரியல். லைனிங் இருக்குது இதில் மெயினாக. ஒரு 600 சம்திங் தான் வந்தது குர்த்தா செட்டு. பேண்ட் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பேண்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஆங்கிள் கிட்ட வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் துப்பட்டா வந்து பியூர் சிஃபானில் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நல்லா டிசைன்ஸோட கொடுத்துருக்கனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருக்குது. அண்ட் நான் வந்து இது டபுள் எக்ஸல் சைஸு, எதுவுமே ஆல்டர் கூட பண்ணல, அப்படியே போட்டிருக்கேன். ஒரு 4 டைம்ஸ்க்கு மேலே வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இது நல்ல கம்ஃபர்டபுளான மெட்டீரியல்னால இந்த சம்மர்னால நான் அடிக்கடி வந்து இதை யூஸ் பண்ணி எந்த ஆல்டர் பண்ணல. லைட்டாக ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு. மேபி இந்த இடத்துலலாம் வேணால் டைட் பண்ணலாம், நான் இன்னும் பண்ணாமல் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் குர்த்தா செட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான். நான் வந்து இந்த ஹாலையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆலியா கட் குர்த்தா செட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து வி நெக்கு, அதான் உங்களுக்கு ஆலியா கட்னாலே அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். ஸோ இது வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. இதுவும் வந்து டபுள் எக்ஸல் சைஸ் தான். ஸோ முன்னாடி ஆலியா கட்டு அந்த பேட்டர்ன் இருக்கு. இது வந்து பியூர் ரயன் மெட்டீரியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஷிம்மரியாக இருக்க மாதிரியும் இருக்கு. ஸோ லென்த் வந்து இது வந்து நார்மலான லென்த். அண்ட் பேண்ட் வந்து நார்மல் பலாசோ பேண்ட்டு. ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு குவாட் செட் மாதிரி தான். எந்த ஒரு பேட்டர்ன் டிஃப்ரென்ஸும் இல்லை, லைக் எந்த ஒரு டிசைன் டிஃப்ரென்ஸும் இல்லை. சேம் டிசைன் சேம் பேட்டர்ன் குவாட் செட் மாதிரி ஆலியா கட்டு. பட் என்னன்னே தெரியல, ஆலியா கட் வந்து எனக்கு செட் ஆகிறது இல்லை. இது வந்து இதுக்கும் டபுள் எக்ஸல் சைஸ். பட் இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகிறது இல்லை. இதுக்கும் நான் ஒரு லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இதை ஏன் நான் இப்போ எடுத்தேன்னா இந்த ஆலியா கட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கீழே நம்ம செஸ்ட் கீழே ரொம்ப ஃப்ரீயாக வர மாதிரி இருக்கும். அதனால இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ராவல்லாம் பண்ணுறப்ப. ஸோ அதுக்காக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். இது வந்து 560 என்னமோ தான் வந்தது. இதுவும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேட்லாகோட நல்லா தான் இருக்குது. 3/4 ஸ்லீவ் பேண்ட்டில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது ஃபுல்லாக இந்த மாதிரி எலாஸ்டிக் பேண்ட்டு. ஒரு ரொம்ப கேஷுவலாக ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு ட்ராவலுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணணும்னா இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபுல் டேக்கு செம்ம ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் இதோட பிக்சர் வந்து சைடில் அட்டாச் பண்ணேன். நான் கூட ஒரு டெம்பிளுக்கு போட்டு போயிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஓல்டு குர்த்தா ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ மாதிரி. இது வந்து இப்போது ஜார்ஜெட்டில் இருக்குது. இதோட மெட்டீரியல் ஃபுல்லாக வந்து ஜார்ஜெட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ள த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில். அண்ட் ஸ்லீவ் வந்து லைட்டாக பஃப் வச்சு இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது எடுத்தேன். இது வந்து உள்ள லைனிங் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஒர்க் இருக்குது. பட் இதை நான் போட்டதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப நெக் வந்து பயங்கர க்ளோஸராக இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு ஃபிட்டுமே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உரத்தச்சு போட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப இங்கெல்லாம் க்ளோஸ்டாக ஒரு மாதிரி காற்றே உள்ளே போகாத ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த நெக்கை ஆல்டர் பண்ணி போட்டால் மேபி நல்லா இருக்கலாம். பட் நெக் வந்து க்ளோஸ் நெக் விரும்பாதவங்களுக்கு சீரியஸாக இது செட் ஆகாது. அது வந்து நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட்டு சும்மா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போட்டு பார்க்கும்போது நல்லா இருந்தது. பட் ஒரு 2 ஹவர்ஸ் போடும் போதே வந்து எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏற்கனவே இந்த மெட்டீரியல் வந்து சம்மருக்கு சூட்டபிள் இல்லை. அதுலேயும் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரண்ட்டில் த்ரெட் ஒர்க் பண்ணி க்ளோஸ் நெக்கு ரொம்ப ஹை நெக்காக வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப காற்றே உள்ளே போகாமல் ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. ரொம்ப க்ளோஸ்டாக இருக்க மாதிரி, ப்ரீத் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. அண்ட் நார்மல் பிளெயின் க்ரீப் மெட்டீரியலில் ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. பேண்ட்டு ஓகே. இது வந்து டபுள் எக்ஸல் தான் எடுத்திருந்தேன். அண்ட் இது ஆல்டர் பண்ணலான்னு ஆல்டர் பண்ணி அந்த ஃபிட்டு வர வச்சாலுமே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை இது. அண்ட் துப்பட்டா வந்து சேம் சிஃபான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அது நார்மலாகவே நிற்கவே நிற்காது கழுத்தில். ஏன்னா ஆல்ரெடி இதுவும் வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல், துப்பட்டாவும் ஜார்ஜெட் மெட்டீரியல்னால் ரெண்டுமே வந்து நிற்காத மாதிரி தான் இருக்குது.
ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டுடுங்க. அது இந்த சம்மருக்கு இது சுத்தமாக தேவையில்ல, வேணால் விண்டரில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த குர்த்தா செட்டு, இது எந்த ஹால்லையும் ஷேர் பண்ணனா என்னன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இது வந்து ஒரு 4 times மேலே நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 line பேட்டர்னில் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து யோக் பாட்டில் அழகான இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் இருக்கும், ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஸ்லிட் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் வந்து இது வந்து பியோர் காட்டன் மெட்டீரியல், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிரிண்ட்ஸ் இருக்குது அண்ட் லைனிங் கிடையாது, கொஞ்சம் தின்னான மெட்டீரியல் தான். ஸோ என்ன சம்மருக்கு இது ரொம்ப சூட்டபிளாக இருக்குன்றதுக்காக எடுத்தேன். பட் இது 800 something இதுக்கு ஒர்த்தான்னு கேட்டோம்னா கன்ஃபார்ம் இல்லை. ஒரு 600-700 தான் ஓகேன்னு எனக்கு தோணுது ஆஃப்டர் யூஸ்க்கு அப்புறம். ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல்ன்றதுனால ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப சாஃப்டாக கூலாக மாறிட்டே இருக்குது. அண்ட் எவ்ரி டைம் வந்து நம்ம அயன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அண்ட் சேம் கலரில் பேண்ட்டு, ஒரு சிஃபான் துப்பட்டா. துப்பட்டா வந்து இதுக்கு கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம், ரொம்ப தின்னாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இந்த துப்பட்டா. ஸோ அது ஒரு இதாக இருக்குது. பட் இது வந்து நல்லா ஆஃபரில் 600-700 எடுத்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுக்கலாம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி வந்து ஃபேட் ஆகிறது அதெல்லாம் இதில் இன்னொரு 4 times பண்ணால் ஃபேட் ஆயிரும். யூஸ் பண்ணால் ஒரு 10 times மேலே யூஸ் பண்ணி கூட ரொம்ப வர்த்தாக ஃபீல் பண்ணுறது வந்து இந்த டாப் தான். இதுக்கப்புறம் இது ஆஃப்டர் வாஷில் காமிக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது, ஃபுல்லாக ஷிம்மரி கிளிட்டர் பிரிண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைரா கட்டில் வர மாதிரி ஹை ஸ்லிட்டில் வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு அம்பரலா பேட்டர்ன் மாதிரி ஃப்ரில்லாம் வச்சு வரும். பட் வந்து என்னென்னா சைடில் ஸ்லிட் இருக்கும் அந்த நைரா கட் பேட்டர்னில், அதுலேயே பார்டர் இருக்கும். இது வந்து 800 வந்தது. பட் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி சேம் டிசைன் சேம் கிளிட்டர் பின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் யோக் பாட்டும் இருக்குது, நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். பேண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. லைக் ஹிப் வந்து சேம் தான், பட் இதில் இருக்க டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. துப்பட்டா வந்து சிஃபானில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக நான் வந்து ஒரு 10 times மேலே வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஷிம்மர் கூட வந்து குறையலை. ஸோ இது வந்து செம்ம ஒர்த்தானது. அண்ட் இதோட மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியோர் ரயன் மெட்டீரியல் மாதிரி தான் இருந்தது. பட் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் ரொம்ப சாஃப்டாகி ஒரு காட்டன் ஃபீல் கிடைக்குது. எந்த இடத்துலையும் ஒரு குத்துறது அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த சம்மருக்கு. ஸோ கன்ஃபார்ம் இது வந்து நீங்கள் 800 கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் இதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.